ஐக்கியத்தோடு ஆரம்பம் முதல் இற்றை வரை மிக அந்யோன்யம் மிக ஈடுபாட்டுடன் இருந்து வருகின்ற ஒருவர், அந்த துறையிலே கலாநிதி பட்டம் பெற்ற ஒருவர் என்று எங்கள் முன் பேசப்போகின்றார். அவர் பேசப்போகின்ற விடயம் புலம்பெயர்ந்தோர் புனைகதைகளில் புதிய வெளிப்பாடுகள். என்னடா மலேசியாவுக்கு ஒரு கட்டத்தில் போக வேண்டிய ஒரு, அதாவது 18 நூற்றாண்டில் மலேசியாவுக்கான புலம்பெயர் இருந்தது. அது 2 கட்டமாக 1940களில் இங்கே இலங்கையில் நடைபெற்ற அந்த ஒரு மொழி சார்ந்த பிரச்சனை அல்லது அரசியல் அழுத்தம் காரணமாக தமிழிலே கற்றவர்கள் இனி, அதாவது ஆங்கிலத்தில் கற்றவர்கள் வேலை செய்ய முடியாது, அதாவது இந்த இன உணர்வு சூழலுக்கு வேலை செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் காலனித்துவ நாடுகளாக இருந்த அந்த பிரதேசங்களுக்கு புலம்பெயர்ந்து சென்ற ஒரு காலகட்ட வரலாறுலாம் இருக்குது. 1940களையும் கூட இருக்குது. அதுக்கு பின்னர் தொழில் வாய்ப்பு தேடி சென்ற அந்த எண்ணெய் வள நாடு என்று சொல்லப்பட அந்த நாடுகளுக்கு போனால் அது புலப்பெயர் என்று சொல்ல முடியாவிட்டாலும் தொழிலுக்காக சென்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு புலம்பெயர், அதாவது டயஸ்பரா லிட்ரேச்சர், புலம்பெயர் என்ற அந்த சொற்பதம் வந்து தமிழுக்கு மட்டும் உரிய ஒரு சொற்பதம் அல்ல. அது ஒரு உலக பொதுவான ஒரு பதம். அது ஒரு உலக பொதுவான ஒரு பதமாக இருக்கிறது. ஆகவே அந்த உலக பொதுவான அந்த பதத்துக்குரிய ஒரு வலிமை இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இலக்கியம் என்பது நம்முடைய இலக்கியம்தான், ஈழத்தவர்களுடைய புலம்பெயர் இலக்கியம்தான். தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஈழத்தவர்கள் 1980களில், அதாவது குறிப்பாக 83 ஜூலை கலவரத்துக்கு பின்னர் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலேயே கூட தமிழர்கள் இருக்க முடியாது நிலைமை வந்த பிறகு, இனி நாங்கள் எங்களோட உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக புறப்படுவோம் என்று புறப்பட்டார்கள். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது அரசியல் காரணங்கள் இருக்குது, பொருளாதார காரணம் இருக்குது. முக்கியமாக இந்த 2 காரணங்களை தான் நாங்கள் மையப்படுத்துவார்கள். மூடப்பட்ட கலாச்சாரம், அங்கே வந்து திறந்த கலாச்சாரம் இருக்கு. இதையெல்லாம் பார்த்து இந்த சென்றவர்களெல்லாம் அதிர்ச்சி அடைகிறார்கள்.